வணக்கம் மாணவர்களே, பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று கவிதை பேழை இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் என்றால் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருதல். இப்பாடலை எழுதிய ஆசிரியர் சந்தக்கவிமணி தமிழழகனார். இவரை பற்றி பாட முடிவில் பார்ப்போம். பாடத்தில் நுழையும் முன் நம் தமிழின் சிறப்பை முதலில் அறிந்து கொள்வோம். விண்ணோடும் முகிலோடும் உடுக்கலோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது. விண் என்றால் வானம், முகில் என்றால் மேகம், உடுக்கல் என்றால் விண்மீன்கள், கதிரவன் என்றால் சூரியன், கடல், இவை அனைத்தோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது. இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கும் உண்டு என போற்றப்படுகிறது. நாம் இந்த பாடத்தில் தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இரட்டுற மொழிவதன் மூலம் அறிகையில் அதன் பெருமை ஆழப்படுகிறது, விரிவுபடுகிறது. இப்பாடல் தமிழுக்கும் கடலுக்கும் எவ்வாறு ஒன்றுபடுத்தி பெருமைப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலில் பாடலை பார்ப்போம். ஆழிக்கு இணை, ஆழி என்றால் கடல், ஆழி என்றால் கடல், கடலின் வேறு பெயர். இந்த ஆழிக்கு இணையானது தமிழ் அப்படின்றத அந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. முத்தமிழ் துய்ப்பதால், முதல்ல தமிழுக்கு பார்ப்போம். முத்தமிழ் துய்ப்பதால், முத்தமிழ் தமிழ் இயல் இசை நாடகம் என்ற மூன்று தமிழ்களை கொண்டது. அதாவது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். முச்சங்கம் கண்டதால், முச்சங்கம் முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், மூன்று சங்கங்கள். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால், தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. மெத்த வணிகளமும் மேவலால், மெத்த வணிகளமும் மேவலால். இதில் அணிகலனாக, அதாவது ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது தமிழ். ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்ற சிறப்புக்கு உரியன. அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழீண்டு. நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழீண்டு. சங்கத்தவர் காக்க, சங்கப் பலகையில் அமர்ந்திருந்த சங்கப்புலவர்களால் காக்கப்பட்டது. தமிழ் சங்கப்பலகையில் அமர்ந்திருந்த சங்கப்புலவர்களால் காக்கப்பட்டது. மீண்டும் ஒருமுறை தமிழுக்கு இப்பாடலில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களை காண்போம். நான்கு கருத்துக்கள். தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. ஐம்பெரும் காப்பியங்களை அணிக்கலன்களாக பெற்றது. சங்கப் பலகையில் அமர்ந்திருந்த சங்கப்புலவர்களால் காக்கப்பட்டது. இப்போது கடலை பற்றி பார்ப்போம். முத்தமிழ் துய்ப்பதால், முத்தையும் அமிழ்தினையும் தருவதால், அதாவது கடல்லிருந்து முத்தும் அமிழ்தும் நமக்கு கிடைக்கிறது. தேவர்கள் அரக்கர்கள் பார்க்கடலை கடையும் பொழுது அமிழ்து கிடைத்தது, அதை தான் சொல்கிறாங்க. கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது முத்தமிழ் துய்ப்பதால். முச்சங்கம் கண்டதால், மூன்று சங்குகளை, மூன்று விதமான சங்குகளை கடல் தருகிறது.
அவை வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம். மெத்த வணிகலமும் மேவலால் மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. அக்காலத்தில் மிக அதிகமான எடையுள்ள பொருட்கள், மிக அதிகமான பொருட்கள் இவைகளை போக்குவரத்திற்கு கடல் போக்குவரத்து மிகவும் இன்றியமையாததாக விளங்கியிருக்கிறது. இப்பொழுதும் அப்படித்தான். அப்போ மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க, தன் அலைகளால் கடல் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. கடல் தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. ஆகையால் தான் கடலும் தமிழும் ஒன்று, ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு என்று கூறுகின்றனர். கடலுக்கான நான்கு கருத்துகள். கடல் முத்தினையும் அமைதினையும் தருகிறது. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தருகிறது. மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. மீண்டும் பாடலுக்கான பொருளை தமிழுக்கும் கடலுக்கும் உள்ளதை அப்படியே பார்ப்போம். முத்தமிழ், தமிழுக்கு இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழ். கடல், முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். முச்சங்கம், முதல், இடை, கடை ஆகிய முச்சங்கம். கடல் மூன்று வகையான சங்குகளை தந்தல். மெத்த வணிகலன், மெத்த கூட்டல், அணிகலன். மெத்த அணிகலன் அப்படின்னு பார்த்தோன்னா ஐம்பெரும் காப்பியங்கள். மெத்த வணிகலன், மிகுதியான வணிக கப்பல்கள். சங்கத்தவர் காக்க, சங்க பலகையிலிருந்து சங்கப்புலவர்கள் பாதுகாத்தமை. நீர்நிலையை தடுத்து நிறுத்தி அலைகள் சங்கினை காத்தல். மாணவர்களே, இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இதில் ஒரு சிறு வினா உள்ளது. தெரிந்து தெளிவோம். இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் என்றால் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதற்கு மற்றொரு பெயர் சிலேடை அணி. செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடைகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. நூல்வெளி. புலவர் பலரோட பாடல்களோட தொகுப்பு, தனிப்பாடல் திரட்டு. பல புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பிற்கு பெயர் தனிப்பாடல் திரட்டு என்ற நூலிலிருந்து இந்த பாடல் நமக்கு எடுத்தாளப்பட்டுள்ளது. இப்பாடலை படைத்தவர் தமிழழகனார். இவர் சிறப்பு பெயர் சந்த கவிமணி. தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். இவர் இளம் வயதிலேயே இலக்கணப் புலமையும் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்றவர். இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். நன்றி மாணவர்களே. வேஷகிலா, தமிழாசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி, சோமங்கலம்.